உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த மாதத்துக்கான மூன்றாவது இல்லை நான்காவது ஆப் சீரிஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஹேண்ட் ரைட்டர். பொதுவாக நம்ம எழுதக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா புரியாத வகையில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணாலும் புரிய போகிறது கிடையாதுங்க. அவங்களுக்கு புரிகிற வகையில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எமர்ஜென்சியாக நோட் எடுக்கணும்னு நினச்சாலும் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே ஹேண்ட் ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. அதுடைய ஃபார்மேட்டில் அது வந்து கன்வெர்ட் ஆனது ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணவும் செய்யலாம். புது நோட்ஸ் பார்த்தா நீங்கள் எடுக்கவும் செய்யலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ண நினச்சாலும் இதுக்குள்ள செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்கேனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ரேடியோ கார்டன். இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. பழைய அப்ளிகேஷன் எப்படின்னு தெரியாது. பட் இப்போ கொடுத்துருக்க அப்ளிகேஷனில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வைட் எங்கெல்லாம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கோ டைரெக்டாக ஃபைண்ட் பண்ணி அங்கே என்ன ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாதுங்க. இந்தியா மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைட் இன்டர்நேஷனல் வைஸ் இருக்கிற எல்லா ரேடியோ ஸ்டேஷனோட எல்லா விதமான எஃப்எம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்க முடியும். பியூராக இருக்குங்க கேட்கறதுக்கு. எந்த ஒரு நாய்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எஃப்எம் அப்ளிகேஷனை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறத விட இப்படி நீங்கள் வந்து பண்ணும்போது இன்னுமே நீங்கள் இன்டர்நேஷனல் வைஸ் நீங்கள் நிறைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுக்க முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றதை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து எனி ட்ராக்கர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து இ காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிட்னஸ் சோஷியல் மீடியா இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ட்ராக் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் நான் ஸ்டாக்ஸோ கரன்சியோ இல்லை கிரிப்டோவோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ண விரும்புகிறேன்னா டைரெக்டாக கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கரன்சி கொடுத்துருக்க பாருங்கள், யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது எனக்கு பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே டிஸ்பிளே பண்ணது ஒரு யூஎஸ்டி ஈக்குவல் டு 7.5 சம்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் லைவ் ட்ராக்கிங்கான மேப்பும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் இது வந்து நம்ம அலர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம வந்து பிடிசி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிசி யூஎஸ்டி பார்க்கும்போது அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு எங்கே டிஸ்பிளே ஆனது பண்ணது. எனக்கு பர்டிகுலர் வேல்யூ வரும்போது எனக்கு அலர்ட் வேணும்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி லைவ் ட்ராக்கிங் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. அடுத்தாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபேஸ் ஃபிலிம். உங்களுடைய ஃபேஸை எந்த ரியாக்ஷனில் இருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம்னா இது வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா படங்களை வரிசைப்படுத்துறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. நான் டேரெக்டாக கேலரிலேருந்தே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே படங்களை பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் படங்கள் தான். அந்த ஃபியர்ல சம்மந்தப்பட்டது இது மாதிரி டெரராக இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரிசைப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிரிச்சிங்கன்னா சிரிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வரிசைப்படுத்துவாங்க. ரொமான்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வரிசைப்படுத்துவாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த படத்தை பார்க்கணும் நினச்சாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டேரக்டர்ஸ் யார், ப்ரொடியூசர் யார், ஆக்டர்ஸ் யார், அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இதிலே பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் நான்கு விஷயங்களை பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பண்ணிருக்கேன். அதோடைய பர்சன்டேஜ் எனக்கு வந்து மேலே வந்து காட்டுது. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணுன்றது நீங்களே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து எலக்ட்ரான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ பேட்டரி கண்டிஷன் எந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியப்படுத்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லித்தியம் அயாம் டெக்னாலஜி எவ்வளோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வோல்டேஜ் லெவல் எந்த அளவுக்கு இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுது. கரண்ட் அவரேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, ஸோ அது ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஸோ இது மாதிரி சிம்பிளான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபோக்கா. இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய ஃபோக்கஸ் எபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்காக கொடுக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணலாமோ அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே ஃபோக்கஸ்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மியூசிக் ஏதாவது அதாவது லைட்டான மியூசிக் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆம்பியன்ஸ் சவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருந்துக்கலாம்.
ஸோ இது வந்து ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லதாக இருக்குது நான் கேட்ட வரைக்கும், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தத்தில் ஓவரால் அப்ளிகேஷன் என்ன இவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். இந்த ஆப்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம கூட மறக்காம டிசைன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதிரும் உதவி நாட்டு மோக நன்றி, வணக்கம்.